செல்வியும் பானையும். செல்வியும் பானையும் தமிழ் சிறுகதை. செல்வியும் பானையும் தமிழ் சிறுகதை. செல்வினா என்ன, பானைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வி வந்து ஒரு பெண், ஒரு இப்போ வயசாகி போச்சு, அவங்களுக்கு 60 70 வயசு ஆயிடுச்சு. இப்போ பானைங்கிறது இங்கே பாருங்கள், இப்போவும் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டு இருக்கும், அதாவது வழுக்கு மரம், வழுக்கு மரம் சொல்லுவாங்கள்ல, அந்த வழுக்கு மரத்தில் இங்கே பானை இருக்கும். இப்போ இந்த இவங்க போய் அந்த குச்சி வச்சு அந்த பானையை உடைக்கணும். அப்போ அதுக்கு தான் உங்களுக்கு வருஷம் ஒரு தடவை திருவிழா வரும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை திருவிழா வரும், வருஷம் ஒரு தடவை திருவிழா வரும். இந்த மாதிரி திருவிழா வர வர இந்த பானையை உடைக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆண் பெண் உலகம் படைக்கிறதுக்காக வேண்டி இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ இதில் ஒரு பாட்டு, இது ஒரு லீஃபு, அதாவது இது தீர்த்தம் அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு வந்து எந்த வகையில் உலகம் வருதுன்னு சொன்ன காலங்கள் வரல, அதை வாயால் ஆண்களோட உலகம் படைக்கிறது வந்து வாயில் வச்சு சப்பி பார்த்தாலும் உலகம் வரல, அதை வந்து லீஃப் லீஃபில் வந்து அங்கே பாருங்க, லீஃப் வழியில் பெண்கள் கழிவெல்லாம் போனாலும் அந்த இடம் வந்து அந்த கழிவில் குழந்தைகள் வரும்பொழுது அதை கழுவி சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறாங்க. அதை வந்து இப்போ அழகாக குழந்தைங்க வந்து இந்த பாட்டுங்கிறது பெண்களோட ஸ்டொமக்கு. இப்போ வந்து இப்போ பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பாதுகாப்பாங்க, அதாவது உலகம் படைக்கிறது பெண்கள் அப்படிங்கிறனால 3 மந்த்ஸ், அது 1 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆண்கள் பெண்கள் பக்கம் போகக்கூடாது, அதில் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பெண்களை தொடக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும். அதே போல் இந்த பாட்டு பாருங்க, வழுக்கு மரம், வழுக்கு மரங்கிறது ஆண்கள் சொல்லுவாங்க. இப்போ ஹைட்டாக ஆண்களை விட்டு பெண்கள் கூட இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஆயிரணும் பயம், அதனால் பெண்களை தொடக்கூடாது அப்படின்னு 6 மாதம் 7 மாதம் 8 மாதத்துக்கு மேலெல்லாம் பெண்களை தொடக்கூடாதுன்னு பாதுகாப்பாங்க. அதாவது 8 மந்த்ஸில் வந்து குழந்தைங்க ஃபுல் வளர்ச்சியில் இருக்கும், இப்போ முழு வளர்ச்சியில் இருக்கையில் அந்த நேரம் போய் ஆண்கள் வந்து அந்த குழந்தையை தொல்லை பண்ணக்கூடாது, பெண்களையும் தொடக்கூடாது அப்படின்னு சட்டம் விதிச்சிருக்காங்க. அப்போ வந்து அது நிஜம்தான், ஏன்னா பெண்கள் வந்து பாவம் கஷ்டப்பட்ட காலத்தில் அது அதுங்களுக்கு அதனால் ஆண்கள் தொடர்றதுனால என்ன ஒரு சந்தோஷமும் இல்லை, அந்த மாதிரி முடியாத காலத்தில் அவங்க அந்த குழந்தைங்கள தான் அது பாதுகாக்கும். இப்போ போய் ஆண்கள் தொடர தொட அதுங்களுக்கு கோபந்தான் வரும், ஏன்னா ஆண்கள் தொடர்தொட அந்த பெண்களுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது, எந்த ஒரு ஹாப்பியும் இருக்காது, ஏன்னா தான் குழந்தைய பாதுகாக்கத்தான் அந்த பொண்ணு போராடுவாள். அப்போ அதனால் அவளுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஆண்கள் தொட்டாலும், இப்போ பாதுகாப்பாக பக்கத்தில் இருக்க நினச்சாலும் அவளால் தொடவிடாது. இது வழுக்கு மரம், வழுக்கு மரம் வந்து இப்போ ஆர்மி போன்ற வீரர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிற பெண்களை அவன் ஸ்ட்ரென்த்துக்கு தொட்டானா 1 செகண்டில் அந்த பாட்டு உடஞ்சிரும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாட்டுங்கிறது உடையும் பொழுது இங்கே பாருங்கள், அதில் இந்த லீஃப் வந்து பெண்களோட பிறக்கும் உலகத்தை படைக்கிற பெண்கள் அப்படின்னாலும், ஆண்களை வந்து இந்த வழுக்கு மரம் உலகத்தை படைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இப்போ ஆண்களுக்கு வழுக்கு மரம் உலகத்தை படைக்குது, பெண்களுக்கு இந்த லீஃப் வழுக்கு மரம் படிக்குது அப்படின்னாலும், இந்த ஆண் வந்து இந்த ஒரு மட்டை மேலே ஏறி இதை தட்டுவான். திருவிழா டைம்லாம் 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு 1 தடவை வரும் திருவிழா. அப்போ தட்டும் பொழுது இந்த பாட்டுக்குள்ளே நிறைய இருக்கும். அப்போ இந்த பாட்டை வந்து ஏறி கண்ணு தெரியாமல் ஏறுவாங்க, கண்ணு தெரியாமல் விடும் பொழுது அந்த பாட்டு உடஞ்சிரும், உடஞ்சிருச்சுன்னா அதில் கிடைக்கிற கிஃப்ட் வந்து அந்த உடைக்கிறவங்களுக்கு, அதுக்கு தான் கண்ணை கட்டி விடுவாங்க. கண்ணை கட்டி விடும்பொழுது அது பெண் வந்து 8 மாதம் 10 மாதம் அப்படிலாம் இருக்கும்பொழுது அந்த பெண்ணை காப்பாற்றுறதே பெரும்பாலும், அதில் வந்து அந்த காலத்தில் தெரியாத காலம் இதே 300 400 500 வருஷம் அப்படிங்கள தெரியாத காலம், இது 2000 வருஷத்துக்குள்ள அப்படிங்கள பெண்களுக்கு வந்து ஓரளவுக்கு. அப்போ பாட்டுங்கிறது பெண்களோட ஸ்டொமக்கை சொன்னாங்க, அதில் பாட்டை வந்து உடைச்சாலும் பெண்களை பாதுகாக்கிறாங்க, பாட்டு வந்து உடஞ்சாலும் பெண்கள் வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பாட்டுங்கிறது பெண்களோட ஸ்டொமக்கு, நம்ம சாப்பிட்ற வயிறு இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் மருத்துவ உதவி மருத்துவ வசதியெல்லாம் பார்த்திங்கள, அதனால் எதுவும் ஆகலை, அதை வச்சு தான் வழுக்கு மரம் ஏறுறது. அந்த வழுக்கு மரத்தில் ஏறுறதுங்கிறது ஆண்கள் வந்து பெண்களோட இருக்கக்கூடாது, அந்த வழுக்கு மரம் அவங்களதாக இருந்தாலும் அந்த பெண்களை தொடக்கூடாது அப்படின்னு, ஏன்னா அந்த பெண்களுக்கு நிம்மதி அதெல்லாம் பாதுகாப்பும் வேணும். ஏன்னா இவனுக்கு பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு அந்த பெண்களை 8 மாதம் 9 மாதத்தில் ஏதாவது பண்ணல, அந்த பெண்களுக்கு அவ்வளோதான், அந்த பெண்களுக்கு உயிரே போயிடும். அதுபோல் குழந்தையும் உலகத்தை படைக்கிறதுல அது முழு வளர்ச்சியில் இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த பெண்களுக்கு எதுவும் ஆகாமல் இருக்க பாதுகாப்பாங்க. இப்போ செல்வியும் பானையும் கதையில், பானைங்கிறது வயிறு,
உலகத்தை படைக்கல ஆணுக்கு வழக்க மரமாகவும் பெண்களை இலையாகவும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது கண்ணை கட்டி அந்த பாட்டை உடைக்கும் பொழுது, ஏன்னா கண்ணை கட்டி தான் ஆண்கள் வந்து பெண்களை தொடும் பொழுது அவங்களுக்கு உள்ளே என்ன இருக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாது, அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. அப்போது வந்து உடைக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு உயிருக்கே ஆபத்து. அப்படி இருக்கல இவனுங்க ஏதாவது இருக்கல அந்த பெண்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் பாதுகாப்பாங்க பெண் குழந்தைங்களையும் பெண்களையும், இதனால தான் பாதுகாப்பாங்க. அது சின்ன குழந்தைங்களாக இருந்தால் இறந்துடும், பெரியவங்களாக இருந்தால் பரவாயில்ல. அந்த காலத்தில், இந்த காலத்தில் அந்த கவலையே இல்லை. எந்த காலம் எதுனாலும் டாக்டர்ஸ் கையில் கொடுத்துட்டிங்கன்னா, பணம் மட்டும் இருந்தால் போதும், நல்ல நல்ல ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு செகண்டில் அவங்க உயிரை கொடுத்து காப்பாற்றி கொடுப்பாங்க. இப்போ யாருக்குமே முடியலன்னா டாக்டர்ஸ் வந்து பணம், அவங்களுக்கு தேவையான ஃபீஸை நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டா இல்லைன்னா இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதனால் நம்ம நிறைய பணம் வச்சுருந்தா நம்ம போய் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டோன்னா அவங்க நம்ம உயிரை அவங்க பாதுகாப்பாங்க. அவங்களுக்குன்னு ஃபீஸ் தானே, எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களும் போராடுவாங்க. எப்படியாவது காப்பாற்றி கொடுத்தா நமக்கு ஃபீஸு, அந்த பொண்ணும் நல்லா போயிடும் அப்படின்னு தான் அவங்களும் நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த பெண்களை காப்பாற்ற அவங்களும் போராடுவாங்க. நல்ல நல்ல இப்போவெல்லாம் நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் எங்கேயும் உலகத்தில் வந்துருச்சு. போய் அவங்கவுங்க வசதியை பொறுத்து பார்க்கல, அவங்கவுங்க டாக்டர்ஸ் வந்து அவங்க உயிரை கொடுத்து நம்மளே காப்பாற்றுவாங்க. அந்த நம்பிக்கையில் நம்ம அவங்கக்கிட்ட நல்லா பழகுனா அவங்களும் நம்மளே நல்லா பாதுகாப்பாங்க. இல்லைன்னா நம்ம சாதாரணமாக இருந்தால் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போகாமல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா நம்ம வசதிக்கு அவங்களும் பார்ப்பாங்க. அதை விட நமக்கு நல்ல ஆஸ்பத்திரி போனால் நல்லா பார்ப்பாங்க. அவங்க வசதியை பொறுத்து தான் போய் நம்ம பார்த்துக்குவோம். ஜிஹெச்சில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பார்த்தாலும் அதில் தெரிஞ்சவங்க இருந்தால் போய் சொன்னீங்கனாலும் பார்ப்பாங்க. இதுலேயும் பார்க்கலாம். அது நீட்டு அவங்கவுங்க வசதி பார்த்து நீட்டு வசதி பணம் காசுன்னு இருக்கும். இப்போ வழுக்கு மரமும் பானையும் கதை, இப்போ செல்வியும் பானையும் கதையில் செல்வியோட பானையை உடைக்காமல் இருந்தால் அந்த பெண் உயிர் வாழும். உடச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை காப்பாற்ற போராடணும். அதுக்கு தான் பெண்களை வந்து 7 மாதம், 3 மாசம், 2 மாசம், 2 மாசத்தில், 7 மாசத்தில், 8 மாதத்துக்கு மேலெல்லாம் தொடக்கூடாதுன்னு அவங்கவுங்க பாதுகாப்பாக தன் குழந்தைய வச்சுக்குவாங்க. அது தொடர்னாலும் அந்த பெண்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. அவனுக்கு தொடர்னாலும் அவனுங்களுக்கு ஹாப்பி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த பெண்கள் அந்த அவனுக்கு குடும்பப்படுத்துகிற மாதிரி அப்படி, அதனால தான் பெண்களை அவங்கவுங்க தாய் வந்து பாதுகாப்பாங்க. ஏன்னா 2 மாசத்துலேயும், 5 மாசத்துல, 7 மாசத்துல, 9 மாசத்துலலாம், 8 மாசத்துலலாம் தொடும் பொழுது அந்த பொண்ணு பாவம், அந்த பெண்ணு 2 சுமையாக இருக்கும் பொழுது அது குழந்தைக்கும் ஆபத்து, அந்த பெண்களுக்கும் ஆபத்து. அதனால தான் பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும். செல்வியும் பானையும் கதை இதுதான் உங்களுக்கு சொல்லுது. இப்போவும் கிராமத்துலலாம் வழுக்கு மரம் ஏற திருவிழா ரொம்ப களை கட்டும். ஆனால் கட்டும் பொழுது இந்த பெண்களுக்கு வந்து எதுவும் ஆயிராமல் நம்மளும் பாதுகாக்கணும். இப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்கவுங்க குழந்தைய அவங்கவுங்க தாய்க்கு பாதுகாப்பாக வளர்த்துக்கணும்.